ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு நம்ம வாரத்துக்கான மீல் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறேன். இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்து அலசுறதுக்கு முன்னாடியே நான் வந்து வாஷ் பேஷன் நல்லா கழுவி விட்டுற போகிறேன். நம்ம எப்போதுமே வந்து காய் ஒரு டைம் அலசுறதுக்கு முன்னாடியே சிங்கை வந்து நல்லா கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா சுத்தமாக இருக்கும், காயும் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து அலசிடலாம். இப்போ கொஞ்சமாக பவுடர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் வந்து அலசிட்டுருக்கேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவும் போது காய் வந்து சீக்கிரமாக வெந்தது மாதிரி ஆகிடுது, அதனால் நார்மல் வாட்டரில் தான் வந்து கழுவுறேன். ஃபஸ்ட்டு கழுவிட்டு இங்கே போட்டேன் அப்படின்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சதுக்கப்புறம் கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ காய் எல்லாமே வந்து கழுவிட்டேன். இது கொஞ்சம் நேரம் தண்ணி வடிஞ்சதும் துணியில் போட்டு காய வச்சுக்க போகிறேன். அடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கிறது. இது வந்து முக்கால் பங்கு பூண்டு கால் பங்கு வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இதை இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கும் போது நமக்கு ஒரு வாரத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளோட வேலைகள் செய்யும் போது. இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்மளோட வேலைகளை முடியும். ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட போகிறேன். இப்படி அரைச்சிட்டோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனையாகவும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அரைச்சிட்டேன். இதை இப்போ நான் பாட்டிலில் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேமு அடுத்ததையுமே வந்து இதே மாதிரி அரைச்சி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தினமுமே வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினந்தினம் அரைக்கிறப்ப நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை இப்போ நம்ம பாட்டிலில் வந்து சேர்த்துக்க போகிறேன். பாட்டில் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கணும். இப்போ அரைச்சது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தினமுமே வந்து நமக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு தனி சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு தினமும் யூஸ் பண்ணிப்பேன், நேரடியாக வந்து ஓப்பன் பண்ணாமல். அடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து துருவி வைக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காயை இந்த மாதிரி அலசிட்டு நம்ம வந்து தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா திருவும் போது அதோட தூசி எதுவுமே நம்ம கொட்டாது. ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து உடைச்சிக்க போகிறேன். தேங்காய் வந்து தினமுமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப சிரமம், அதனால் வந்து இந்த மாதிரி உடச்சி திருவி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அலசிட்டு திருவுங்க, அப்போ வந்து அதோடய தூசி எதுவுமே நம்ம கொட்டாது. தேங்காய் வந்து திருவிட்டேன். அதே மாதிரி தான் தேங்காய் பூ ஸ்டோர் பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு இருக்கும். தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் பூ எடுத்து வெளில வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். எனக்கு வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் தேங்காய் வந்து திருவிப்பேன் திரும்ப. இப்போ இதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டேன். புதினா வந்து ஃபஸ்ட்டு வந்து புதினா வந்து ஸ்டோர் பண்ணிட போகிறேன். மேக்ஸிமம் வந்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதினா கொத்தமல்லி இதெல்லாமே நான் வந்து வாஷ் பண்ண மாட்டேன். வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அழுகிடுது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தினமும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக அது வந்து அழுகாது, ஏன்னா அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நீல பாட்டில் யூஸ் பண்ணும்போது சின்ன ஃப்ரிட்ஜில் வந்து இடத்த அடைக்காது, ஈஸியாக நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குமே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி வச்சிடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு எதாவது அதில் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பச்சை மிளகாய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி. நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சது போக மிச்சதை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அழுகாது. மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது, ஒரு வாரத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்த வாரம் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா புதுசாக வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து மாற்றிக்கோங்க, அப்போ தான் வந்து அது வந்து அழுகாமல் இருக்கும்.
அதே மாதிரி காஞ்ச லெமனை வந்து நம்ம ரொம்ப நாள் ஒரு மாதத்துக்கு மேலே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து அந்த தண்ணி இருக்கும், திரும்ப அதை தொடச்சிட்டு அந்த தொடச்சிட்டு போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மாதம் வரைக்குமே சில்வர் டப்பாவில் போட்டு வைக்கும்போது அந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். அடுத்து இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 days once நம்ம தண்ணியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். மாற்றினப்போ பார்த்திங்கன்னா நல்ல லெமன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒருவேளை நம்ம தண்ணியை மாற்றலை அப்படின்னா லெமன் வந்து இந்த மாதிரி ஒரு வெந்தது மாதிரி ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும், நம்ம மறந்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். கருவேப்பிலை அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எதுவுமே நான் வந்து வாஷ் பண்ணலை. வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். இதையுமே இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுட்டு போகிறேன். இப்படி வைக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு 1 week வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். கொத்தமல்லியில் வந்து அந்த அதில் உள்ள வேஸ்டேஜ்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணும்போது நம்ம சமைக்க தேவையப்போ எடுத்து நம்ம பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுவுமே இது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அழுகாமல் இருக்கும். தண்ணி எல்லாத்தையுமே மேலே வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து அப்சர்வ் பண்ணிடும். இதையுமே வந்து எடுத்து வச்சுட்டு போகிறேன். இந்த மாதிரி தாளிக்கிற பொருள் எல்லாத்தையுமே வந்து ஒரே பேஸ்கெட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தினமுமே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தினமும் தேவைப்படுற எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தினமும் இந்த ஒரு பேஸ்கெட் மட்டும் எடுத்தால் போதும். இதில் வந்து கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா கருவேப்பிலை இஞ்சி வந்து டீ போடுறதுக்குன்னா நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு போகிறேன். இப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரிட்ஜுமே வந்து அடைக்காது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் என்ன பொருள் இருக்குன்னு நமக்கு ஈஸியாக வந்து தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸு. பீன்ஸில் வந்து அதோட காம்பை மட்டும் நறுக்கியிருக்கேன். அப்படி நறுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழுகாமல், அதே சமயம் முத்தாது. இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது இது கூடவே வந்து கேரட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேரட்டும் சேம் மெத்தடில் நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த கேரட்டை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 3 days once நம்ம தண்ணியை மாற்றிட்டு புது தண்ணியை ஊற்றி அந்த பாட்டிலில் வைக்கணும். இப்படி ஒருவேளை மறந்துட்டோம் அப்படின்னா அந்த கேரட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வெந்தது மாதிரி ஆகி அழுக ஆரம்பிச்சிருது. இதையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இதை மூடி வச்சுட்டு போகிறேன். இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிச்சன் துடைக்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த டைம் வந்து நம்ம காய் வாங்கி ஸ்டோர் பண்ணுறப்ப. இப்போ பாலக்கீரையை வந்து இந்த மாதிரி அதோட காம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எடுத்துட்டு அதில் ஏதாவது அழுகி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஏதாவது செவந்து போயிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மற்ற கீரையுமே வந்து வேஸ்ட் ஆகிடும். இது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இதையுமே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கீரை வந்து கெட்டு போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து கண்ணாடி பாட்டிலில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிளாஸ்டிக்ங்கிறப்ப ஓகே, ஆனால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் எல்லாமே வந்து ஃபுல் மேலே வந்து ரேப்பிங் கவர் இருக்கும், அதோடவே தான் வச்சிட போகிறேன். அப்படி வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. காலிஃப்ளவரில் அதோட இலைகளை மட்டும் கட் பண்ணிடுங்க. அப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்னா அதுலேயும் தான் வந்து நமக்கு வந்து செவந்து அழுக ஆரம்பிக்கும். அதை கட் பண்ணிவிட்டு அதே ரேப்பிங் கவரில் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா பரங்கிக்காயில் மேலே உள்ள அந்த வேஸ்டேஜ்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம ரேப் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து சீக்கிரமாக வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையுமே. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொடமிளகாயை ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம வாரம் முழுக்க நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை செய்கிறதுக்கு. கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து கீரை, இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா கொடமிளகாய், அப்புறம் வந்து லெமன் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா சின்ன ஃப்ரிட்ஜ்லாம் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப க்ளீனாகவும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நமக்கு என்ன பொருள் இருக்குதுன்னு நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறப்ப நமக்கு சமைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வேலை பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாய் செய்கிறது. இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து லெமன் அதுக்கப்புறம் வந்து மாங்காய், கேரட், காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ்டு பிக்கிள் வந்து செஞ்சுருக்கேன். நமக்கு ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவசரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊறுகாய் எனக்கு 2-3 months வரைக்குமே வரும்.
இதையுமே செஞ்சு நான் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாயை வந்து பாட்டிலில் போட்டேன். துருவின தேங்காய் வந்து எடுத்து வச்சிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு சின்ன பாட்டிலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க நம்ம தினமுமே யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லைனா அதோடய வாசனை இருக்காது, நல்லாவும் இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குட்டி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து நல்லாவே நான் வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் வரும். வெளியில் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்மெல் வர்றது மாதிரி இருக்கும். நான் தினமுமே யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் சின்ன பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுப்பேன். இந்த ஊறுகாய் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம சப்பாத்திக்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதையுமே வந்து தனியாக ஒரு மூணையும் வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு போகிறேன். இப்போ இதை மூடி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுவுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். அடுத்த வேலை பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கான ஸ்நாக்ஸு. நம்ம வந்து தினமுமே வந்து கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போது முறுக்கு செய்ய போகிறேன். இதில் 3 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக வந்து கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். மாவு வந்து வெண்ணெய் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இது எல்லாமே வந்து சாட்டர்டே சண்டே செய்யாமல் அதுக்கு முந்தின நாள் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இது எல்லாமே நான் வந்து காயெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து இது செய்கிறேன். வாரத இறுதி நாட்களில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் முழுக்க நமக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கவலை இருக்காது, தினமுமே எண்ணெயில் பொறிக்காமல். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து பட்டர் முறுக்கு வந்து செஞ்சுட்டு போகிறேன். இது நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுவாகவே வந்து கட்டாகி விழுகும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு. இது நல்லாவே வந்து அது ஆயிலில் ஆக்சுவலாக ஃப்ரை ஆகி மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி போட்டுக்கிண்டுனா போதும். இந்த முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். பெரிய வேலை கிடையாது, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான். பார்த்திங்க நம்ம புளிஞ்சதுமே அதோட ஆவி எல்லாமே அடங்கி நல்லா மேலே ஃப்ரை ஆகி வரும். இப்போ அந்த டைத்தில் வந்து கரண்டி விட்டுக்கிண்டுனோம் அப்படின்னா லேசாக நல்லா கலகலன்னு இருக்கும். அது எண்ணெயெல்லாம் அந்த அடங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு செவக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே எடுத்துடலாம். லேசாக செவந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ முறுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து புளிஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டோர் பண்ணதுக்கு முன்னாடியே நல்லா ஆறி இருக்கணும், இல்லைனா வந்து அது வேஸ்ட்டாக போயிடும். தண்ணி எதுவுமே படாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னரில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த முறுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓமம் இதெல்லாம் போட்டு செஞ்ச முறுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ டப்பாவை வந்து நல்லா கழுவிட்டு ஈரமே இல்லாமல் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து மூடி வச்சுட்டு போகிறேன். நம்ம தினமும் யூஸ் பண்ணுறப்ப ஈரக்கை படாமல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னே இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை இப்போ மூடி வச்சுட்டு போகிறேன். இன்னொரு முறுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிளகு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டு செஞ்சது. இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. இதையுமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட போகிறேன். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது ஹெல்த்தியும் கூட. இப்போ இதையுமே வந்து சில்வர் டப்பாவில் போட்டு வச்சுட்டு போகிறேன். டப்பா வந்து நல்லா கழுவிட்டு ஈரம் எல்லாமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ் தொந்தரவும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.